Is this one of the world's most dangerous millennials? ஆபத்தான மில்லினியர்களில் ஒன்றாகும் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான். சிலருக்கு MBS என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஒரு புரட்சியாளர். அவர் சவுதி அரேபியாவில் வாழ்க்கையை மாற்றியவர். குறிப்பாக பெண்களுக்காக மற்றவர்களுக்கு அவர் ஒரு கசாப்பு கடைக்காரர். புற்றுப்புள்ளி. உலக எரிசக்தி நெருக்கடிக்கு நன்றி. இப்போது உலக எரிசக்தி நெருக்கடியின் காரணமாக வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையாளரை கொல்ல அல்லது பிடிப்பதற்கான நடவடிக்கைக்கு சியா ஒப்புதல் அளித்துள்ளது என்று நம்புகிறது உக்ரைனில். என்ன நடக்கிறது என்பதில் ராஜ்யம் ஒரு தனித்துவமான சக்தி வாய்ந்த நிலையில் உள்ளது. எனவே அவர் அடுத்து என்ன செய்வார்? மிகவும் ஆபத்தான மனிதர். சவுதி அரேபியாவில் பல மணி நேரங்களுக்கு பிறகு அவர் குவிக்கும் சக்தியின் காரணமாக மிகவும் ஆபத்தான மனிதர் ஆகிறார். விஜய் மீது பொருளாதார நிபுணர்கள் நிக்கோலஸ் பெல்ராம் காட்சியை படமாக்கிக் கொண்டிருந்தார். நான் இரண்டு முறை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது உண்மையில் மிகவும் வியக்க வைக்கும் காட்சி. ஜே சில ஆண்டுகளுக்கு முன்பு இவை அனைத்தும் சட்டவிரோதமான பொது பொழுதுபோக்கு தடை செய்யப்பட்டது மற்றும் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் சவுதி அரேபியாவை சமூகமயமாக்க அனுமதிக்கப்படவில்லை என்பது கடந்த 5 அல்லது 6 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். பொது விளையாட்டு இடமானது மத போலீசாரால் ஆளப்பட்டது. கடந்த காலத்தில் சவுதி அரேபியா இஸ்லாமிய மதகுருக்களின் கடுமையான விளக்கத்தின்படி நிர்வகிக்கப்பட்டது. சமூக வாழ்க்கை முதல் பெண்களின் பங்கு வரை அனைத்தையும் கட்டுப்படுத்தியது. அரச குடும்பத்திற்கும் கடுமையான மத ஸ்தாபனத்திற்கும் இடையில் நீங்கள் விரும்பினால் ஒரு கூட்டு முயற்சியின் மூலம் ராஜ்யம் உண்மையில் ஆளப்பட்டது. இது ஒரு தீவிர பழமைவாத ஸ்தாபனம் என்பது உங்களுக்கு தெரியும். கட்டுப்படுத்தப்பட்ட கல்வி பொது கதையை கட்டுப்படுத்தியது. இது முகமது பின் சல்மான் இளம் பட்டத்து இளவரசர் ஸ்ட்ரெயின் எழுச்சி வரை இருந்தது. அவர்களின் அதிகாரத்தின் மதகுருமார்கள் பெண்களின் உரிமைகளை அதிகரித்தனர். Of what societies had to go through to neuter their conservative right-wing religious class. That usually only happened in civil wars. This has all happened without a single போர்களில் மட்டுமே இது நடந்தது என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு மதகுரு இல்லாமல் அல்லது தெருக்களில் வன்முறை இல்லை என்று உங்களுக்கு தெரியும். இது உண்மையில் அதிசயம் என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த மாற்றங்களுக்கு பின்னால் உள்ள மனிதர் MBS ஒரு மில்லினியல் அனுபவித்து வருகிறார். தனது செல்வத்தை வெளிப்படுத்திய அவர் 200 மில்லியன் பவுண்டுகளுக்கு மேல் ஒரு பிரெஞ்சு அரண்மனை மீது பாய்ந்தார். பொருளாதார நிபுணருக்கு 2016 அவருடன் உட்கார ஒரு அரிய வாய்ப்பு வழங்கப்பட்டது. மேலும் ஒரு இளவரசர் அதிகாரத்திற்கு தயாராக இருப்பதை கண்டார். அவர் ஒரு கேள்வி கூட இல்லை. கற்பனை மற்றும் விவரமானவர் மற்றும் அவர் வரவிருந்தார் மற்றும் நான் நினைக்கிறேன் ஒருவேளை மிக கடுமையாக கண்டது ஒரு நம்பிக்கையின் உணர்வு என்று. அவர் உண்மையிலேயே நம்பினார் சவுதி அரேபியாவின் ஆளும் வம்சத்தில் MBS-இன் எழுச்சியை. சிலரே கணித்திருக்க முடியும் அவரது நம்பிக்கை இருந்த போதிலும் ராஜ்யத்தை தூக்கிலிடலாம். சவுதி அதிகாரத்தின் வீடு பொதுவாக சகோதரனிடமிருந்து சகோதரருக்கு பக்கவாட்டாக செல்கிறது. MBS-இன் தந்தை சல்மானுக்கு அடுத்தடுத்து வரிசையில் பல மூத்த சகோதரர்கள் அவருக்கு முன்னால் இருந்தனர். ஆனால் 2 பேர் இறந்தபோது அவரால் முடிந்தது சிம்மாசனத்தை எடுப்பதற்கு. MBS அவருக்கு பின் வருவதற்கான வழியை திறக்கிறார். இருப்பினும் அவருக்கு இன்னும் பல மூத்த சகோதரர்கள் சிம்மாசனத்திற்கான வரிசையில் அவருக்கு முன்னால் இருந்தனர். வாரிசுகளின் வரிசை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு செல்ல போகிறது என்பது தெளிவாக தெரியவில்லை. நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு செல்ல போகிறீர்கள் என்றால் மகோதன் சல்மான் அறியப்படாத எண்ணிக்கையில் இருந்த பல இளவரசர்கள் இருந்தனர். ஆனால் அவரது தந்தை சல்மான் அவரிடம் மென்மையான இடத்தை பெற்றிருந்தார். எனவே அவர் 2015 மன்னரான போது அவர் MBS போர்ட்போலியோவை அதிகரித்தார். 2017 அவருக்கு வழங்கப்பட்ட சில பட்டங்களும் அறிக்கைகளின்படி MBS தனது உறவினரை பட்டத்து இளவரசராக ஒதுக்கி வைக்கும்படி கட்டாயப்படுத்தியது ஏதோ ஒன்று போல் தெரிகிறது. முகமது பின் கத்தியும் அவரது காவலர்களும் நிராயுதபாணியாக்கப்பட்டதால் முகமது பின்லேடனிடம்
உங்கள் நேரம் முடிந்துவிட்டது என்று கூறப்பட்டது. நீங்கள் இனி பட்டத்து இளவரசர் இல்லை என்று விசுவாச சபை முடிவு செய்துள்ளது. இந்த MBS நேரத்தை வீணடித்த பிறகு நான் உங்கள் காலனிகளை நிரப்பப் போகிறேன். தனது அதிகாரத்தை உறுதிப்படுத்துவது இது ஒரு அதிர்வு அலைகளை ராஜ்யம் மற்றும் உலக சவுதி அரேபியா முழுவதும் அதிர்வலைகளை அனுப்பும். ஒரு பெரும் ஊழல் விசாரணையில் உயர் அதிகாரிகளை தடுத்து வைக்கிறது. பாலைவனத்தில் டாவோஸ் பாணியில் விளையாடி சிறிது நேரம் கழித்து அவர்களில் பலரை சொகுசு விடுதியில் தங்க வைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி முன்னணி இளவரசர்களை சுற்றி வளைத்து பணக்கார தொழிலதிபர்கள் அவர்களிடம் விசாரணை நடத்திய பிறகு அவர்களது வங்கி விவரங்களை தெரியப்படுத்தியது தெளிவாக தெரிந்தது. ராஜ்யத்தின் உண்மையான ஒரே ஆட்சியாளர் இப்போது முகமது பின் சல்மான் மட்டுமே. அதன் பிறகு அவரது ஆக்கிரமிப்பு மற்றும் அடக்குமுறை நடத்தை அதிகரித்தது. அவர் அதிகாரத்தை ஒருங்கிணைத்துள்ளார். அவரது சொந்த நீதிமன்றத்தை சுற்றி மனித உரிமைகள் குழுக்கள் ஆயிரக்கணக்கானோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மற்றும் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் மட்டும் 81 பேர் தூக்கிலிடப்பட்டனர். அரசாங்கம் சமூகத்தின் மீது மிகவும் இறுக்கமான கட்டுப்பாட்டை பராமரித்து வருகிறது. மேலும் இது சமூக அமைதிக்காக ராஜ்யம் செலுத்த வேண்டிய விலை என்று நான் நினைக்கிறேன். இந்த நொறுக்கும் செயல்பாட்டின் மூலம் சிலர் மிகவும் சந்தேகத்திற்குரியவர்கள். காலி பஞ்சாபி உங்களிடம் உள்ளதெல்லாம் ஒரு சுற்றியலாக இருக்கும் போது ஆணியாக மாறும் அல்லது எல்லோரும் ஒரு ஆணியாக மாறும் போது ஆட்சி எவ்வளவு கூட ரமானது என்பதை தனக பூநேரில் தெரியும் என்று கூற கிரார் சவுதி அரேபியாவிற்கு உள்ளேயும் வெளியேயும் விரிவடைந்து கொண்டே இருக்கும் காலி அமெரிக்காவில் வசிக்கிறார். ஆனால் அவரது வேர்கள் சவுதி அரேபியாவில் உள்ளன. நான் மேற்கத்திய தரத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவன். நான் மூத்த 6 பையன்கள் மற்றும் அமரன்சரா உட்பட 2 பெண்கள். அவர்கள் வேடிக்கையான புத்திசாலிகள். இது 2017 மிகவும் லட்சியமாக இருந்தது. ஓமர் மற்றும் சாரா 3 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜ்யத்தை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டது. அவர்கள் நாங்கள் அதிகாரிகளால் மீண்டும் கைப்பற்றப்பட்ட 20 சிவிலியன் கார்கள் சாதாரண உடையில் 50 அதிகாரிகளுடன் வீட்டிற்குள் சென்று உமரன் சரா காலித்தின் தந்தை முன்னாள் பட்டத்து இளவரசர் முகமது பின் நயிப்பின் ஆலோசகராக இருந்தார். MBS மூலம் தனது அப்பாவை ராஜ்யத்திற்கு திரும்பும்படி அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறார். மேலும் அவர் MBS-இடமிருந்து தனது தந்தைக்கு செய்திகளை பார்த்தார். இதை ஆதரிப்பதாக அவர் நம்புகிறார். இது எங்கள் விஷயத்தில் மிகவும் தனித்துவமானது. முகமது பின் சல்மான் புரட்டு ஆசியர்கள் மீதான பொறுப்பை திசை திருப்பலாம் அல்லது அவர் செய்யவில்லை. இது ஒரு சிக்கலான கதை. காலித்தின் அப்பா சவுதி அரசாங்கத்திடமிருந்து பில்லியன் கணக்கான டாலர்களை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டார். அதே நேரத்தில் காலித் தனது சொந்த பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறார். பாதிக்கப்பட்ட மற்றும் யார் அவரை குற்றம் சொல்ல முடியும்? வெளிப்படையாக முன்னாள் அரசு நீதிமன்ற உள்விவகாரம் மற்றும் பத்திரிகையாளர் ஜமால் கஷோகியின் கொலையுடன் தொடர்புடையவர். இஸ்தான்புல்லில் உள்ள சவுதி தூதரகத்தில் எலும்பு ஆன்மாவுடன் துண்டிக்கப்பட்ட நிக்கோலஸ் அவரை தனிப்பட்ட முறையில் அறிந்திருந்தார். நாங்கள் உண்மையில் இஸ்தான்புல்லில் சந்திக்கவிருந்தோம். வார இறுதியில் அவர் காணாமல் போனார். ஹாமில்டன் மனிதனை பார்த்தார் என்று நினைக்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்கும் போது இதுதான் நடக்கும் என்று ஒரு செய்தியை அனுப்ப விரும்பினார். எனது அதிகாரம் MBS கொலைக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் என்று கூறியது. ஆனால் கொலை அதன் நெருங்கிய நட்பு நாடான அமெரிக்காவுடனான ராஜ்யத்தின் உறவை பாதிக்கலாம் என்று தோன்றியது. ஆனால் நாங்கள் உண்மையில் அவர்களுக்கு விலை கொடுக்க போகிறோம். உண்மையில் அவர்கள் சவுதி அரேபியா என்ற பரியா நீண்ட காலமாக மத்திய கிழக்கில் ஒரு மூலோபாய நட்பு நாடாக இருந்து வருகிறது. சவுதி தலைவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் ஆயுதங்களை விற்றுள்ளனர். எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சிறந்த நட்பு உள்ளது. பட்டத்து இளவரசரே, இங்கு வந்ததற்கு மிக்க நன்றி. இது உலகின் மிகப்பெரிய அணுகக்கூடிய எண்ணெய் இருப்புகளுக்கு தாயகமாகவும் உள்ளது மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி பிடனின் அச்சுறுத்தல்களில் போரினால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு நன்றி. இப்போது வெறுமையாக Biden who came to Saudi Arabia. It was also the most powerful leaders in
the Arab world. It was almost as if Mohammed bin Salman was sending them. ரஷ்யாவையும் சீனாவையும் என்னுடனான பிராந்திய ஒப்பந்தத்தில் ஆதிக்கம் செலுத்துவதை தவிர்க்க விரும்பினால், நீங்கள் மத்திய கிழக்குடன் உறவு கொள்ள விரும்பினால், நான் மத்திய கிழக்கு செய்தி அனுப்புவதை போல ராஜ்யத்திலேயே ஆரம்பிப்போம்.